Hi friends, welcome back to Suji's Easy Crafts. லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை நான் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் ஹேங்கிங் மங்கியோட செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ரெண்டு ஹேண்டும் ஒரு டெய்லும் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஹேங்கிங் மங்கிக்கு பேக் பாடி தான் ஸ்டிச் பண்ணணும். பேக் பாடி எடுத்திங்கன்னா ரெண்டு பீசஸையும் சேர்த்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் எட்ஜ் வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்தா போதும், சரியா? ஸோ எப்போவுமே ராங் சைட் மேலே இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டிச் வந்து ரொம்ப இன்னும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், நார்மல் ஸ்டிச் தான். இந்த ஒன்லி திங் வந்து இந்த ஹேரை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து வெளியில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், சரியா? இப்போ முடிச்சுட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சுடுங்க, சரியா? இது வந்து நம்ம பேக் பாடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மங்கியை எடுத்து வச்சு நீங்கள் பின்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக் பாடி. பாருங்கள், ஓகேவா? இதுதான் பேக் பாடி. பேக் பாடி ரெடி ஆகிடுச்சு. சரி, இனி வந்து நம்ம அண்டர் பாடி வந்து ஸ்டிச் பண்ணணும். அண்டர் பாடி பீஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து டபுள்யூ ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், சரியா? அந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு இந்த பேட்டர்னை ஃபருக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 points நான் வந்து பேட்டர்னில் மார்க் பண்ணியிருப்பேன், KJK பார்த்தீங்களா? இதை வந்து அப்படியே நம்ம ஃபரில் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கணும், சரியா? KJK ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் எடுக்கிறீங்க, எடுத்து ஜஸ்ட் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி வந்து நம்ம இதை பேக் பாடி கூட அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம இதில் 3 points மார்க் பண்ணி வச்சுருக்கோங்களே, அதில் உள்ள சென்டர் பாயிண்ட்டை எடுத்து நம்ம பேக் பாடியில் அந்த ஸ்டிச்சிங் எண்ட் இருக்கு இல்லையா, அது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஜஸ்ட் அந்த ஸ்டிச்சிங் எண்டு கூட இதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற சென்டர் பாயிண்ட்டை ஒரு நாட் போட்டு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஓகே. ஸோ நாட்டுனா ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் அதை அட்டாச் பண்ணி விட்டுக்கோங்க, சரியா? சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எண்டில் இன்னொரு பாயிண்ட்ஸு மார்க் பண்ணி வச்சுருக்கோம், சரியா? இன்னொரு பாயிண்ட்டு 3 points மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எண்டையும் பேக் பாடியோட எண்டையும் ஜஸ்ட் சேர்த்து வச்சு திருப்பி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம், அந்த பாயிண்ட்டையும் பேக் பாடியோட அடுத்த சைடு எண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஓகேவா? அண்டர் பாடியும் பேக் பாடியும் நம்ம சேர்த்து வச்சாச்சு. ஜஸ்ட் வங்கியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக் பாடி ஓகே, அண்டர் பாடி ஓகே, சரியா? இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பாடியில் 2 points வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இந்த பேக் பாடியை நீங்கள் அப்படி வச்சுட்டு மேலே பாருங்கள், நான் FJ அப்படி சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எஃப் பாயிண்ட் எடுத்து நீங்கள் அதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜே வந்து மார்க் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து அதில் அந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுனா. சரி, ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த எண்ட்லேயே திருப்பி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே, இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பாடி அட்டாச் பண்ணலாம். ஃப்ரண்ட் பாடி எட் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் லைக் ஏ லீஃப் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பீஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஆப்போசிட் ராங் சைடை எடுத்துகிட்டு அதில் யூ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூ ஷேப்பு ஸ்டார்டிங் இதில் ஒரு மார்க்கிங் கொடுங்க, அதே மாதிரி எண்டிங் இதுலேயும் ஒரு மார்க்கிங் கொடுங்க, சரியா? ஸோ இந்த ஸ்டார்டிங் இதில் ஒரு யூ ஷேப்பில் மார்க்கிங் கொடுத்துருக்கோங்க இல்லையா, அதையும் பேக் பாடியில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் கொடுக்க போகிறோம், சரியா? ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க, இந்த யூ ஷேப் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம், அட் த சேம் டைம்
பேக் பாடியிலையும் ஒரு பாயிண்ட் நம்ம இப்போ மார்க் பண்ணோம். ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் கொடுக்கணும், சரியா? அதை நாட் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டில் ஷேப் எண்ட் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம், பேக் பாடியிலையும் ஆப்போசிட் சைடில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் கொடுக்க போகிறோம், சரியா? ஸோ இப்படி நாட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுவும் நாட் போட்டு முடித்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட் அட்டாச் பண்ணக்கூடிய இடம் வந்துடுச்சு பாருங்கள். மேலே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம ஹெட் அட்டாச் பண்ணுவோம், சரியா? அப்புறம் வந்து இனி என்ன பண்ணோன்னா கீழே வந்து ஒரு லாங்காக ஒரு ஃபரை விட்டுருக்கோம் இல்லையா, இந்த லாங்கையும் அண்டர் பாடியில் வி ஷேப்பாக ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வி ஷேப்புக்கு இடையில கீழையும் நம்ம இதையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்லி 2 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம ஃப்ரண்ட் பாடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேங்கிங் மங்கி கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், தெரியும் ஃப்ரண்ட் பாடி ஓகே. இனி வந்து கொஞ்சம் ஹேண்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த யூ ஷேப் இருக்கு இல்லையா, அந்த யூ ஷேப் இல்லை இந்த கார்னரில் ஒரு மார்க்கிங் கொடுங்க. சேம் டைம் இந்த சைடு யூ ஷேப்பில் இந்த கார்னரில் ஒரு மார்க்கிங் கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரெண்டு இதுலேயும் மார்க் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா அண்டர் பாடியில் இப்படி வரும்போது, ரெண்டும் வரும்போது வளைவில் ஒரு இருக்கு இல்லையா, அதில் ஒரு மார்க்கிங் கொடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இந்த எட்ஜ் அந்த வளைவில் ஒரு மார்க்கிங் கொடுங்க, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி மார்க் பண்ணியிருக்கிறதையும் முன்னாடி இந்த யூ ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கிறதையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம், ஒரு நாட் போட போகிறோம், சரியா? ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க, எந்த பாயிண்டில் மார்க் பண்ணணும்னு கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸோ அண்டர் பாடியில் நம்ம ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், சேம் டைம் ஃப்ரண்ட் பாடியிலையும் நம்ம ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கும், ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இனி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் அதே மாதிரி இந்த இங்கே இருக்குது பாருங்கள், பின்னாடியும் மார்க் பண்ணியிருக்கோம் முன்னாடியும் மார்க் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஃபர்ரையும் ஃபெல்ட்டையும் கையிலே வச்சுட்டு வீடியோவை பார்த்துட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக மங்கி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, சரியா? ஓகே, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பாடி ரெடி ஆகிடுச்சு, பேக் பாடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி சைடில் வந்து நம்ம ஹேண்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஹேண்ட் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே உள்ளே வைக்கிறோம் பாருங்கள். எப்படி வைக்கிறோம் பாருங்கள், அப்படி உள்ளே வச்சுட்டு இந்த எண்டு ஓப்பனிங் எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டை இந்த ரெண்டு ஃபருக்கு இடையில் வச்சு பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு வச்சு இந்த நாலு பீஸஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம் பாருங்கள். ஓகேவா? ஹேர்லாம் உள்ளே தள்ளிட்டு ஹேண்டும் இருக்குது, மேலே உள்ள பீஸு ஃப்ரண்ட் பாடி பீஸு, பேக் பாடி பீஸு, இடையில் வந்து ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்படி ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா ஹேண்டை விட்டுறக்கூடாது, அந்த ஹேண்டும் இது கூட சேர்ந்து தான் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். சரி, டில் த நாட்டு, நம்ம நாட்டு எங்கே போட்டு வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி அதை முடிக்கிறோம், சரியா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணி ஹேண்டை உள்ளே வச்சு முடிக்கிறோம். இப்போ நமக்கு பாடி பீஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இனி லெக் அட்டாச் பண்ணணும் பாருங்கள், லெக் பீஸ் பாருங்கள். ஸோ லெக் பீஸை இது என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம சேர்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்த லெக் பீஸையும் நம்ம என்ன பண்ணுற போகிறோம், ஜஸ்ட்டு பேக் சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஸ்டிச் முடிச்சுட்டு
இனி லெக்கு ஓகேனா நமக்கு அதுக்கு ஃபுட் ரெடி பண்ணணும் இல்லையா. ஏற்கனவே நம்ம ஃபுட் ரெடி பண்ணி தான் வச்சுருக்குறோம் சரியா. ஃபெல்ட் பீஸ் ஃபுட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டை வந்து இந்த லெக் பீஸு கூட சேர்த்து சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி அடுத்த லெக்கையும் ஃபெல்ட் பீஸை சேர்த்து வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா. ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லெக் பீஸஸும் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து நம்ம அதை பாடி கூட அட்டாச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் பார்ட் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணணும் சரியா. எப்போவுமே அந்த ஸ்டிச்சிங் பார்ட் வந்து வெளியில் வரணும். பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. ஸோ கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ரெண்டையும் அட்டாச் பண்ணியாச்சு, லெக்கையும் பாடி கூட அட்டாச் பண்ணியாச்சு. இனி ஹெட்டு, ஹெட்டில் வந்து த்ரீ பீசஸ் இருக்குது பாருங்கள். இது சைட் ஹெட்டு, இந்த சைட் ஹெட்டு கூட அந்த ஹெட் கசட்டை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியும், நம்ம ஃபோர் ஹெட்லேருந்து கீழே பேக் ஹெட்டு வரைக்கும் சேர்த்து அந்த ஹெட் கசட்டை ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள் இப்படி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஓகே. இங்கே பாருங்கள் ஒரு சைட் ஹெட் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து அடுத்த சைட் ஹெட்டை வந்து அடுத்த சைட் வச்சு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சிங்னா ஓகே. ஸோ இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். ஸோ போட்டு லாஸ்ட்டை வந்து நாட் போட்டு முடிச்சிருங்க. முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கீழே வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. நம்ம இனி ஃபேஸ் பார்ட் வைக்கணும். ஃபேஸ் பார்ட் வந்து நீங்கள் ஹேங்கிங் மங்கியை பார்த்தா தெரியும், ஃபேஸ் வந்து ஃபெல்ட்டில் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ நம்ம ஃபெல்ட் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த த்ரீ பீஸஸையும் எடுத்து நம்ம ஃபேஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் ஹெட் பீஸ், ஃபோர் ஹெட் பீஸு. அடுத்தது வந்து அப்பர் சின், அடுத்தது லோவர் சின் ஓகே. இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே. இது அப்பர் சின், அடுத்தது வந்து லோவர் சின் ஓகே. ஸோ அதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்பர் சின் எது லோவர் சின் எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அப்பர் சின் எப்போவுமே பெருசாக இருக்கும் லோவர் சின்னோட சரியா. ஸோ அப்பர் சின்னில் ஒரு வி ஷேப் கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி ஷேப் கட்டை ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் சரியா. ஒரு டூ ஸ்டிச்சஸ் வரும், போட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. அப்போ இது வந்து ஃபெல்ட்டு வந்து நம்ம எப்போவுமே சாதா ஊசியில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஃபெல்ட்டு வந்து சாதா ஊசியில் நம்ம ஸ்டிச் பண்ண போதும், ஃபர் தைக்கக்கூடிய நீடில் நமக்கு வேண்டாம். ஸோ இப்படி நாட் போட்டு அதை முடித்ததுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு வி ஷேப் இருக்குது பாருங்கள், அதையும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்போ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டையும் ஈஸியாக நம்ம அப்படி நடுவாக வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ மெதுவாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ஒரு பார்ட் முடிஞ்சிடும். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி ஸ்டிச்சு தான், சாதா ஸ்டிச்சு. முடிச்சுட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிடுங்க. முடிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மவுத்து, அதாவது வாய் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி வந்து ஃபோர் ஹெட் வைக்கணும். ஃபோர் ஹெட் வந்து அப்பர் சின்னுக்கு மேலே ஜஸ்ட்டு சாதா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டால் போதும் ஓகே. ஸோ இப்படி வச்சு நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே. இனி வந்து இந்த ஃபேஸ் பார்ட்டை நம்ம ஹெட்டு கூட ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிச் இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கு இடையில உள்ள மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்டில் மேலே ரெண்டு ஸ்டிச் இருக்குது, அதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ் அதை வந்து இந்த கர்வில் இதையும் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். கீழே வந்து
லோவர் சின்ல உள்ள மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கனா நீங்கள் நமக்கு ஃபேஸ் வந்து ரெடி ஆயிரும். ஓகே, நான் இப்போது ஃபேஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு, ஹெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து ஹெட்டில் வந்து பாடி கூட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஹெட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை பாருங்கள், அது வந்து நார்மலாக ஒரே ஸ்டிச்சில் இருக்குது. பட் பாடியில் வந்து ரெண்டு ஸ்டிச்சு, இந்த எண்டில் இந்த எண்டில் ஒரு ஸ்டிச் இருக்குது பாருங்கள், அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக் ஹெட்டு, பேக் ஹெட் அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஸ்டிச் இருக்கும், அதோட மிட் பாயிண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஒரே ஸ்டிச்சை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஃப்ரண்ட் பாடி கூட அட்டாச் பண்ணணும். பேக்கில் மார்க் பண்ணியிருக்கிறத பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். இப்படி நம்ம அட்டாச் பண்ணி நார்மலாக மார்க் பண்ணி அட்டாச் பண்ணோன்னா ஹெட் வந்து கரெக்ட் பொசிஷனில் வந்துடும். ஸோ இப்படி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து அந்த ஸ்டிச் கூட ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். நீ பேக்கில் பாருங்கள், பேக்கில் ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் இந்த ரெண்டு ஸ்டிச் வந்திருக்கிற அந்த பாயிண்ட்டையும் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணாமலே நம்ம சுற்றி இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம பாடி கூட ஹெட்டை அட்டாச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு முடிஞ்சுது. இனி வந்து அப்படி திருப்பி எடுக்கணும். நம்ம மங்கியை திருப்பி எடுக்கிறதுக்கு பின்னாடி வந்து எப்போவுமே கொஞ்சம் கேப் விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். பட் நான் விடலை, இப்போ நான் வந்து அதில் கொஞ்சம் தையல் பிரித்து எடுக்கிறதுக்க போகிறேன், சரியா? ஒரு ஒரு ஃபோர் பீசஸ் ஃபோர் ஸ்டிச்சு நம்ம என்ன கட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு அழகாக திருப்பி எடுத்துடலாம். ஓகே, நான் பிரித்தாச்சு. இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பீசஸ் உள்ளே தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம், ஸோ அதை எடுத்துடலாம் வெளியே. ஸோ இப்படி ஒவ்வொரு பீசஸாக நம்ம அழகாக வெளியில் எடுக்க போகிறோம். ஓகே, திருப்பி எடுத்துட்டு நம்ம காட்டன் ஸ்டஃப் பண்ணி கண் மூக்கும் வைக்கணும். பாருங்கள், நான் காட்டன் ஸ்டஃப் பண்ணி கண் மூக்கு வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா காட்டன் ஸ்டஃப் பண்ண இடம் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது, அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெயில், டெயில் வந்து பேக்கில் தான் வைக்கணும். காட்டன் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து வெளியில் வச்சு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணியாச்சு, டெயிலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இயர் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, நம்ம இயர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இயருக்கு வந்து டூ பீசஸ் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இயரை அப்படி லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டாலே போதும், இயர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடலாம், இயரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருக்குறேன், வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டு இயரும் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம ஃபூட்டு, ஃபூட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரெட்டை எடுத்து, த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பென்குயினுக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இதில் வந்து ஃபிங்கர்ஸ் தெரிகிற மாதிரி நல்லா இறுக்கமாக ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் வந்து பின்னாடி வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வாய் கீழே வந்து மவுத் பார்ட் எப்படி பண்ணுறோன்னா ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நம்ம அதில் ஸ்டிச்சிங் லைன் தெரியும், அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம லைன் போட்டாலே அது வந்து வாய் மாதிரி அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு.
ஓகே இப்போ வந்து மங்கியோட வாயு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் மங்கியை ஹேங் பண்ணணும்னா ரெண்டு ஹேண்டையும் சேர்த்து வச்சு அதில் ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், மங்கியை வந்து ஹேங் பண்ணிடலாம்.